श्रीमन्नूतनरङ्गनाहरितिराडब्दात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितरार्थप्राप्ततुल्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाघडीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रा हर्यं எஸ் வாக்விர்தி பரியந்தாயதிராஜசரஸ்வதி தஸ்மேதாந்தகுரவே நமஹம் ஷீரொண்ணு தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வாணேரப்போமளவும் வாழ்வு ஷீரார்த்தூப்புல் பிள்ளையந்தாதி என்றுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாலினை கீழ்மொழிந்தான் ஏராகர் பொருள் எல்லாம் எடுத்துலூயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே சபாயை நமகம் தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே நம்முடைய நாத யாமுன இராமானுஜ சபையினர் மூலமாக இந்த உபன்யாசமானது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது அதில் சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதி பாசுரங்களுடைய அர்த்தங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் அதில் எட்டாவது பாசுரம் தற்பொழுது விளக்கப்பட இருக்கிறது பொருந்தே புவிதனில் பொய்வாழ் கை பூங்கின்ற பூரியர்கள் இருந்து கெடு மாற்றம் அறிகின்றிலீர் பொருந்தும் பொருளொன்று கேளீர் பொங்கும் கடற்கு வருந்தாடு தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே பொருந்து புவிதனில் பொய்வாக கை பூண்கின்ற பூரியர்கள் இருந்து கெடு மாற்றம் அருகின்றிலேர் பொருந்தும் பொருளொன்று கேளீர் கேளீர் பொங்குமிடர் கடற்கு வருந்தாறு தூப்புள் மாபுருடன் பாடம் வணங்குமி போன பாசுரத்தில் குமாரநாயனாச்சாரியார் சுவாமி என்ன லாபத்தை அடைந்தாரோ ஆச்சாரியன் திருவடியை பற்றி கொண்ட காரணத்தினால என்னென்ன லாபத்தை அடைந்தாரோ அந்த லாபத்தை எல்லாவற்றையும் விளக்கி சொன்னார் அதை நாம் அனுபவித்தோம் இப்போ மற்றவர்களுக்கு தான் பெ யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது அதுபோல் சுவாமி குமாரநாயணாச்சாரியார் என்ன பண்ணுறார் தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே நமக்கு இருக்க கிடைக்கக்கூடிய ஸ்ரேயஸ்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டுக் காட்டுகின்றார் இந்த பாசுரத்தின் மூலமாக அதில் பாருங்க சம்சார சாகரத்தில் அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே அப்படின்னு ஆழ்வாரும் சொல்றார் எம்பெருமான பிரார்த்திக்கிறார் நான் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு இன்னொரு இடத்துல ஆவி திகைக்கு ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் அப்படின்லாம் பாசுரங்கள் ஆழ்வாராலே அருளி செய்ய சாஸ்திரமும் இதை நன்றாக விளக்கி சொல்லியுள்ளது அப்படி அனாதி மாயா சுப்தகா அப்படின்றா போல இந்த இருள் தருமா ஞானத்திலே நாம் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அது நமக்கு தெரியும் அதிலேருந்து உஜ்ஜீவிப்பதற்கு வழி கிடைப்ப வழி கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நம் எல்லோருக்கும் ஒரு வழியை காண்பித்துக் கொடுக்கிறார் சுவாமி இந்த இடத்துல சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சேத்தனர்களை பார்த்து சொல்கிறார் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அளவற்ற கிருபையின் மூலமாக இதை தெரிவிக்கின்றார் ஏன்னா ஆச்சாரிய புருஷனுடைய வம்சத்தில் வந்தவர் இல்லையா அதனால் ஆச்சாரியனுக்கு எப்படி சேத்தனர்களிடத்தில் ஒரு கிருப்பையானது இருக்கின்றதோ அதுபோல ஆச்சாரிய புருஷனுக்கும் ஆச்சாரிய புருஷ வம்சத்தில் வந்தவர்கள் அனைவருக்குமே இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களிடத்தில் ஒரு கிருப்பையானது இருக்கும் அவர்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக பல உபாயங்களை எடுத்து சொல்கிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக பொருந்திப்புவிதனில் பொய்வாக கைபூன்கின்ற பூரியர்கள் பொருந்தி புவிதனில் பொருந்தி அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா இந்த லோகத்தை நிந்திப்பவர்கள் இந்த லோகமே எனக்கு வேண்டாம் என்று வைராக்கியத்தின் மூலமாக தெரிவிப்பவர்கள் பல பேர் இருக்கா எதுக்கு இந்த லோகம் வேண்டாமே இந்த லோகம் இருந்து என்ன பண்ண போகிறோம் இந்த லோகத்தில் இருந்து என்ன பண்ண போகிறோம் இனி பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார சொல்லியிருக்கார் அப்போது நெருப்பில் கால் பொருந்துமா போலே நாமெல்லாம் இங்கே இருந்துருக்கோம் யாராவது நெருப்பில் கால் வைக்க சொன்னால் வைப்பாளா ஆனால் வச்சுன்ருக்குமே இந்த லோகம் என்பது நெருப்புக்கு சமமானது இந்த லோகத்தில் நாம் வந்து காலை வைத்து கொண்டிருக்கின்றோம் அப்போ நெருப்பில் கால் பொருந்துமா போலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லோகத்தில் புவிதனில் ஆனால் யாருமே இந்த லோக்கத்தில் இருப்பதற்கு விருப்பப்படலை ஆனால் சுவாமியோ பொருந்தி புவிதனில் அப்படின்னு புவிதனில் பொருந்தி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே இந்த லோக்கத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிரேஷ்டமானவர்கள் எப்படி திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வையத்தில் வாழ்பவர்களை போற்றி புகழ்ந்தாலோ அதுபோல வையத்து வாழ்வீர்களாக இருக்க பொருந்தி புவிதனில் அப்படின்னு சொன்னீங்களே இந்த லோக்கத்தில் இருப்பவர்களில் எப்படியும் ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது வரம் ஹுதவக ஜுவாலா பஞ்சராந்தர் வியவஸ்திதிகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா விபீஷன் ஆழ்வாரும் ராமாயணத்தில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் ஏவ வியதிஷ்டிதே வதிஷ்டிதேன்னு இந்த இடத்துல இருக்கக்கூடாது எங்கே நமக்கு விரோதியாக இருக்கக்கூடிய இந்த இடம் நம்முடைய ஸ்ரேயஸை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ராவணனுடைய அரண்மனை இந்த ராவணனுடைய வாசஸ்தானத்தில் நாம் இருக்கக்கூடாது ராவணனுடைய வாசஸ்தானத்தில் இருக்காமல் நாம் பெருமாளிடத்திலே சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு இந்த இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொருட்படுத்த அதாவது பொறுக்க முடியாமல் இதிலிருந்து எப்பொழுது விலகிச் செல்வோம் அப்படின்றத எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து அனுகூல்யசிய சங்கல்பம் அப்படின்றா போல அவர் ராமன் திருவடி வாரத்திற்கு சென்றார் அந்த மாதிரி இருக்கும் இடத்தை விட்டு விலகிச் செல்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே சுவாமி இருக்கும் இடத்தை போற்றி புகழ்கின்றாரே எப்படி அப்படின்னு கேட்குறார் இந்த இடத்துல அது சொல்கிறார் பெரும்பாலே கீதையில் சொல்லும்பொழுது அனித்தியம் அசுகம் லோகம் அப்படின்னு சொல்கிறார் இது அனித்தியமான லோகம் சுகத்தை கொடுக்காத லோக்கம் அப்படின்லாம் சொல்லப்படுறது அப்படி இருக்கும் பொழுது இந்த புவிதனில் நாம் இருந்தால் நமக்கு ஆச்சாரியனுடைய கட்டாட்சமானது அதிகமாக கிடைக்கும் மற்ற லோகங்களில் ஆச்சாரியனுடைய கட்டாட்சமானது கிடைக்காது ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் நமக்கு மோட்சம் சுலபம் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் ச கிடையாது பெருமாள் திருவடி சம்பந்தம் இருந்தால் கூட ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் மோட்சம் இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கலாம் அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் திருவடி சம்பந்தம் இருந்தது ஆனாலும் அவன் மோட்சத்துக்கு போகலை பெருமாள் திருவடி சம்பந்தம் இருந்தும் ஏன் மோட்சத்துக்கு போகலை அப்படின்னா அவன் ஆச்சாரியருடைய திருவாக்க மதிக்கலை ஆச்சாரியன் நன்மை சொன்னார் சுக்கராச்சாரியார் வந்திருப்பது பெருமாள் அதனால் அவனுக்கு தானம் கொடுக்காதே அப்படின்னு சொன்னார் அவன் என்ன பண்ணான் ஆச்சாரியனுடைய வார்த்தையை கேட்கலை ஆச்சாரியனுடைய வார்த்தையை மதிக்கலை அதனால் ஆச்சு பெருமாள் திருவடி சம்பந்தம் அவன் சிரசில் இருந்தது அப்படி பெருமாள் திருவடி சம்பந்தம் அவன் சிரசில் இருந்து கூட அவன் மேல் லோகத்துக்கு செல்லவில்லை பாதாள லோகத்திற்கு தள்ளப்பட்டான் காரணம் என்ன ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளல ஆச்சாரியனுடைய திருவாரத்தை வாக்கை அவன் மதிக்கலை அதனால் அவனுக்கு பெருமாள் சம்பந்தம் இருந்தும் கூட அதோகதி தான் ஏற்பட்டுதோ தவிர உன்னதமான ஒரு கதியானது ஏற்படலை இது மகாபலி சரித்திரத்திலேருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த லோக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தமானது கிடைக்கும் மற்ற லோக்கத்தில் கிடைக்கவே கிடைக்காது இது தெரியாமல் நாம் எப்படி இருக்கோம் பொய் வாழ்க்கை பூன்கின்ற பூரியர்கள் அப்படின்னு சொன்னார் பொய் வாழ்க்கை அதாவது எப்படின்னா ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் க்ஷேத்ரஜ மிஸ்ரஸ்ய ஜெகதஹா அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யத்தில் பாஷக்காரருடைய ஸ்ரீசூக்தி அப்படி பிரம்மாவில் தொடங்கி புல்லு பரியந்தம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு திறமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அப்போ பூண்கின்ற அதாவது புத்திபூர்வகமாக சம்பாதிக்கப்பட்ட ஒரு சுகம் இல்லாமல் ஆத்மா நித்தியம் ஆத்மாவுடைய சுரூபம் வேறு ஆனால் லோக்கத்தில் எதேதையோ சுகம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஆரோபிக்கப்பட்ட சுகமாகத்தான் எல்லாமே இருக்குது லோக உலக விஷயங்கள் மேலே ஈடுபடக்கூடிய ஒரு சுகம் நமக்கு ஈடுபாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுகம் ஒரு நித்தியமான சுகம் கிடையாது அளவில்லாத ஆனந்தத்தை அழிக்கக்கூடிய சுகம் அப்படின்னு பார்த்தால் வேறு ஒரு சுகம் இருக்குது அது தெரிஞ்சுக்கலை நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாமல் லோக்கத்தில் அல்பமாக சந்தோஷத்தை விளைவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாவற்றையும் பெரிதாக நினைத்து கொண்டு நாம் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி பூரியர்கள் அப்படின்னா இப்படி லோக்கத்தில் கிடைக்கக்கூடிய அல்பமான சுகங்களை பெரிதாக எண்ணி இருக்கக்கூடிய புத்தி படைத்தவர்கள் அப்படின்றத காட்டுறதுக்காக பூண்கின்ற பூரியர்கள் அப்படின்னு போட்டார் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓடி ஓடி பல பிறப்பும் அப்போ பிறந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சக்கரவர்த்தி பரிவர்த்ததே அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கா அப்படி மாறி மாறி இந்த லோக்கத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பை அடைந்தவர்களாக நாம் இருந்துருக்கோம் அப்போது எதை தெரிஞ்சுக்கணும் மாற்றம் வேணும் மாற்றம் அருகிலின்றீர் அப்படி அருகின்றிலீர் அப்படின்னா இதிலிருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கான உபாயத்தை நாம் தேடணும் உபாயம் என்ன சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல சுவாமியினால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சரமஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடிய வார்த்தையை ஆச்சாரியன் உபதேசத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது ஆச்சாரியன் தானே நமக்கு உபதேசிக்கிறார் இரகசிய திரயத்தினுடைய சாரத்தை நமக்கு உபதேசித்துக் கொடுக்கிறார் இல்லையா அப்போ அந்த உபதேசத்தை கேட்டு நாம் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது வார்த்தை அறிபவர் மாயவர்க்காலன்றி யாவரோ அப்படின்னு பகவத் விஷயத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த வார்த்தையை நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சம்சார சாகரத்திலே மீண்டும் ஒரு முறை உழலமாட்டார்கள் அப்படின்னே சொல்லப்படுறது சாஸ்திரத்தில் அப்போது இவ்வளவு நேரம் மாற்றத்தை அறியாமல் நாம் இந்த லோகத்தில் இருந்தோமே என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியை நான் காண்பிக்கின்றேன் அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தும் பொருள் ஒன்று பொருந்தும் பொருள் இப்படின்னா நாமளோ புத்தி படைத்தவர்கள்னு சொன்னோம் நமக்கு சாஸ்திரம்னாலே என்னன்னு தெரியல இடக்கை வழக்கை அறியாதவர்கள் இல்லையா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து திருப்பாவை நிறைய வரும் ஏன்னா மார்கழி மாதம் வரப்போகிறதோ இல்லையோ அடுத்தது மார்கழி உபன்யாசத்துக்கு தயாராகணுமோ இல்லையோ அதனால் மைண்டில் வந்து நிறைய திருப்பாவை பாசுரங்கள் மட்டும்தான் ஓடிண்டே இருக்கும் அதனால் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள் நமக்கு ஒன்றுமே தெரியல நமக்கு எதுவுமே தெரியல இந்த கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாள் அந்த குருவி தலையில் பனங்காய் கட்டினா போலே அப்படின்னு சொல்லுவாள் அப்போது குருவி தலையில் பனங்காய் வச்சா போல நமக்கு அசக்கியமான பல காரியங்களை நம்மளால் பண்ண முடியாது யாக யக்ஞாதிகளை பண்ண முடியுமா யாக யக்ஞாதிகளை பண்ண முடியாது நம்மளால் அப்போது ஆத்ம ந நிஷ்டோஸ்மி நதாத் நச்சாத்ம வேதி அப்படின்னு ஆள வந்தார் சொன்னார் அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது என்னை போய் வந்து யாகம் பண்ணு யஜ்ஞம் பண்ணு அவன மாதிரிலாம் இப்படி கணாந்த அத்தியாயனம் பண்ணு வேதபாஷ்யத்தை வாசி ஸ்ரீபாஷ்யாதிகளை வாசி அப்படின்லாம் சொன்னால் நமக்கு தெரியுமா ஆனால் தான் எம்பெருமானாருடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தில் சொல்லும்பொழுது ஐந்து கட்டளைகளை விதிக்கிறார் முதல்ல ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்னு சொன்னவர் இதெல்லாம் முடி இதுவும் முடியாமல் போனால் இதுவும் முடியாமல் போனால்னு வரிசையாக சொல்லிகிட்டே வரார் அப்போ நம்மால் சில விஷயங்களை செய்ய முடியாது நமக்கு அதுக்கு யோக்கியதையும் வரவே வராதுன்னு இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் பகவத் பகவதீஷத்தில் சொல்கிற ஒரு அழகான பாசுரத்தின் மூலமாக பழுதாகாது ஒன்று அறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவாகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரைஞ்சி வாழ்வார் கலந்து வினைகொடு வினைகெடுத்து விண்டிறந்து வீற்றிருப்பார் மிக்க இது பழுது இல்லையா நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி எனக்குள்ளும் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவர் என்னாலையும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வெளிக்கொண்டு வந்தவர் ஆச்சாரியர் அதனால்தான் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அப்படின்னு திருவரங்க தமுதனார் எம்பெருமானார் விஷயமாக சாதித்தார் அப்படி ஒன்றுமே இல்லாத எண்ணை இப்படிப்பட்ட ஒரு பொருளாக ஆக்கிய ஆச்சாரியன் திருவடிகள் ஏன்னா நிபுணனுக்கு பரசமர்ப்பணமும் ஆச்சாரிய கிருத்தியம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்கிறார் அப்போது பரசமர்ப்பணம் இருக்க அது ஆச்சாரிய கிருத்தியம் ஆச்சாரியன் நமக்காக பெருமாளிடத்திலே நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக பெருமாள் நம்மை ரட்சிப்பதற்காக நமக்காக ஆச்சாரியன் பெருமாளிடத்தில் இடத்தில் பிரார்த்திக்கிறார் ஏன்னா இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றியிருப்பார் தவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கற்கு அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் விஷயத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆச்சாரியனுடைய பெருமைகளை நாம் பல இடங்களில் பேசி கொண்டு வருகிறோம் அனுக்ஷண சமுத்திதே துரித வாரிதவு துஸ்தரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு பொழுதிலும் சாகரம் போல பெருகி கொண்டே செல்கிறது நம்முடைய துக்கம் அப்படிப்பட்ட துக்கத்திலிருந்து வருந்தாமல் துக்கத்தை கண்டு வருந்தாமல் இருக்கணும் வருந்தாது அதாவது பாப்பங்கள் விருத்தி அடைந்து வந்தாலும் பாப்பங்கள் வளர்ந்து கொண்டே சென்றாலும் ஆச்சாரியனை அண்டி அண்டியிருப்பதனால நமக்கு நம்மை அந்த பாப்பங்கள் ஒன்றுமே செய்யாது அப்படின்ற ஒரு மகாவிஸ்வாசமானது நமக்கு ஏற்படணும் அப்போ அந்த மகாவிஸ்வாசம் நமக்கு எப்படி ஏற்படும் தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே அப்போது சுவாமி தேசிகனுடைய அதாவது மகாபுருஷன் அதாவது சாக்ஷாத் ஸ்ரீனிவாசனே சுவாமி தேசிகனாக அவதரித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் அந்த புருஷனை ஆசிரிப்பதை விட இந்த ஆச்சாரியனை ஆசிரியத்தால் நமக்கு கிட்டாதன கிட்டும் கைக்கு எட்டாதன எட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் பாசுரத்தை ஒரு ஒரு முறை சேவித்து அதோட அடியன் விடைபெற்று கொள்கிறேன் பொருந்தி விதனில் பொய்வாக கை பூரியர்கள் இருந்து நரகி கெடும் மாற்றம் அருகின் அருகின்றிலீர் பொருந்தும் பொருளொன்று கேளீர் பொங்குமிடர் கடற்கு வருந்தாது தூப்புல் மாபுருடன் பாடம் வணங்குமினே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமகாம்